Volume, volume. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது இரண்டு பக்கமாக இருக்கிறது, இரவு பகலாக இருக்கிறது. அந்த இன்ப துன்பத்தை நாம் அடைகின்ற பொழுது இன்பத்திற்கு தக்கவாறு வாழ்க்கை இன்பமாகவும், துன்பத்தை அடைகின்ற பொழுது துன்பத்திற்கு தக்கவாறு வாழ்க்கை சோகமாகவும் தெரியும். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கை ஒன்றுதான், நீங்கள் அனுபவிக்கின்ற விதத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் துன்பத்தை உணர்ந்துவிட்டீர்களா துன்பவாதி ஆகிறீர்கள், இன்பத்தை உணர்ந்தால் இன்பவாதி ஆகிறீர்கள். அப்போ நீங்க உணர்கிற தன்மையில் தான் இருக்கிறதே தவிர துன்பமோ இன்பமோ வெளியில் இல்லை இல்லையா. நீங்க என்ன பண்ணா, உங்களுக்குள் நான் இன்பமாகத்தான் இருப்பேன் என்று சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக முடியும். முடியாத காரியம் எதுவுமே, ஏனென்றால் மனதிற்கு வைராக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மேல் அறிவு திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புத்திசாலித்தனம் என்பது. இந்த புத்திசாலித்தனம் தான் உங்களை நகர்த்தி கொண்டே செல்லும். நீங்கள் அந்த புத்தியை பயன்படுத்தவில்லை என்றால் வாழ்க்கையினுடைய ஒரு ஓரத்தை கூட நீங்கள் எட்டி பார்க்க முடியாதவர்களாகி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருவன் இளம் வயதிலேயே ஊமை, வாய் பேச இவனுக்கு மற்றவர்களை பேசுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆசை ஆசையாக வரும், வாய் ஆ என்று பழப்பான், நாவிலிருந்து ஓசை வராது. அவனை குடும்பஸ்தர்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள், இவன் நமக்கு மிக பாரமாகி விடுவான் என்று அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உணவு கொடுப்பார்கள், துணி கொடுப்பார்கள், அவ்வளவுதான், படிக்க கூட வைக்கவில்லை. வீட்டிலேயே இருப்பான், நடந்து கிடப்பான், திண்ணையில் படுத்திருப்பான், வெளியில் பசங்கள் விளையாடுவதெல்லாம் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பான். மற்ற நண்பர்கள் யாரும் இவனை சேர்ப்பதே இல்லை, இவனை சேர்ப்பதில்லை. ஒரு தனித்த வாழ்க்கை, இதனால் மனம் உடைந்து போகிறான். மற்றவர்கள் பாடுகின்ற பொழுது, ஆடுகின்ற பொழுது, கத்தி அவர்கள் விளையாடி சந்தோஷிக்கின்ற பொழுதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவனுக்குள் ஒரு மிகப்பெரிய கலக்கமும் ஒரு வருத்தமும் உண்டாம். இறைவா, என்னையே இப்படி படைத்தாய், எல்லாருக்கும் வாய் கொடுத்திருக்கிறாய், பேச்சு கொடுத்திருக்கிறாய், என் வாக்கை ஏன் பறித்து கொண்டாய், என் வாயை பேச முடியாமல் ஆக்கிக் கொண்டாய் என்று புலம்புவான். இதையே அவன் ஒரு பழக்கமாக வைத்திருந்து நாள்பட நாள்பட தனியாக தன்னுடைய அறையில் இருந்து அழ ஆரம்பித்தான். இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிலை, கண் வேண்டும், காது வேண்டும், நல்ல நாவல் வேண்டும், இதுதானே வாழ்க்கைக்கு முக்கியம், இது ஒன்றை பறித்து கொண்டாயே. பார்க்கிறேன், பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் என்னை ஊமை என்று சொல்கின்ற பொழுது தாங்க முடியவில்லை, ஏன் இந்த காது அதையெல்லாம் கேட்கின்றது என்று தோன்றுகின்றது. காதுன்னு கேட்காமல் இருந்தால் இந்த சொல்லை இருக்காதே, இந்த கண்ணும் பார்க்காமல் இருந்தால் இந்த சொல்லை இன்னும் இருக்காதே, கண்ணையும் காதையும் கொடுத்து விட்டு என்னை ஊமையாக்கி விட்டாயே என்று அழுவான். அப்புறம் அவன் நினைப்பான், கண் இருக்கிறதுனாலயாவது பார்க்கிறோம், காது இருக்கிறதுனாலே ஒலிகள் எல்லாம் கேட்கிறோம், அதுவும் பேச்சுனா எப்படி வாழ முடியும் என்று அவனுக்குள்ளேயே பல குழப்பங்கள், பல விதமான சிந்தனைகள் நினைத்து 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 முடிவில் அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். இறைவா, எதை செய்ய விரும்புகின்றாயோ அதை செய், நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ இல்லையா, நான் முழுமையாக என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், எனக்கு இந்த வாய் குறையானது கூட உன்னுடைய கருணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் என்னை தனியாக்கி விட்டாயே, அதுதான் எனக்கு துயராக இருக்கிறது, நான் எப்படி வாழ்வேன், எப்படி வாழ்வது, மற்றவர்கள் போல் வாழ முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். தன் மனதிற்குள் வாய் விட்டு சொல்ல முடியவில்லை, எனவே இந்த ஊரை விட்டு சென்று விட வேண்டும் என்று அப்பா அம்மாவிடம் கூட அவன் சொல்லாமல் அந்த ஊரை விட்டு சென்று கொண்டே இருக்கான். சென்று கொண்டே இருக்கிற பொழுது எங்கே செல்வதென்று தெரியவில்லை, பாசம் இருக்கிறது ஆனால் மற்றவர்கள் தன்னை புரியவில்லை என்று அவனுக்குள் கலங்குகிறான். தாய் தந்தை கூட தன்னை வெறுத்து விட்டார்களே என்று ஒரு கலக்கம். இறைவா, நீதான் என்னுடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றாய், நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதை செய் என்று அவன் இறைவனிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டே நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது பார்த்தால் நிறைய கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்கிறார்கள், இவனும் அவர்களோடு சென்று விட்டான். பார்த்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய போட்டி வைக்கப்படுகிறது, மிகப்பெரிய போட்டி வைக்கப்படுகிறது, நிறைய சிறுவர்கள் எல்லாம் நிற்கின்றார்கள், மேடையில் அரசன் இருக்கின்றான், அமைச்சர் இருக்கின்றார்கள், அந்த ஊர் தளபதி வசதியானவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள்,
கீழே குழந்தைகள் எல்லாம் நிறைய நிற்கின்றது. இவனும் அவர்களோடு ஒருவராக என்ன நடக்கிறது என்று இவனுக்கு தெரியாது. நடந்து வந்த பாதையில் ஓட்டி கொண்டான், நின்றான், தனியாக ஒதுங்கி நின்றான். அவர்களெல்லாம் பங்கு பெற்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்ல அரசன் கேட்டுக்கொண்டு மற்றவர்களும் கைதட்டி கொண்டிருந்தார்கள், ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இவன் மட்டும் தனியாக இருந்தான், பேச முடியவில்லை. இவனுக்கும் பங்கு பெறணும் என்ற ஆசை. தான் பேசுவதை கேட்டு மற்றவர்கள் கைத்தட்டினால் எப்படி இருக்கும்? ஏன் எனக்கு இந்த அறிவையும் இந்த வாய்ப்பையும் இறைவாணி தரவில்லை, என்னை ஏன் தனியாக்கினாய் என்று குழம்பினான். அப்பொழுது ஒரு குரல் கேட்டது, நீ மட்டும் இருப்பதாக நினைக்கிறாயே, நானே நீயாக இருக்கிறாய் என்று ஏன் உன்னால் நினைக்க முடியவில்லை? சதா காலமும் என்னை நினைக்கிறாயே, என் நினைவில் தானே வாழ்கிறாய், நான் தான் துணை என்று நினைக்கின்றாயே, நான் தான் நீ என்று நினைத்துப்பா என்று ஒரு அசரீதி வாக்கு கேட்டது. இவனுக்குள் ஒரு தன்னை அறியாத ஒரு பிரமிப்பு, ஒரு சூழல் பார்த்தான். அந்த அரசரை மற்றவர்களையும் பார்த்தான், ஆண் வாயை திறந்தான், பேச்சு வரவில்லை. இறைவா ஆன் தனக்குள் நினைத்து கொண்டு கத்தினான், இறைவா நான். அந்த குரல் வானை தொட்டது, வானில் இருந்து ஒரு ஒளி அவனுடைய உச்சியை தொட்டது. வாக்கு திறந்து, உங்களுடைய நினைவும் மறப்பும் வானிலிருந்தே வருகின்றது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசவில்லை, உங்கள் பேச்சு வானிலிருந்து உதயமாகின்றது. அவனுக்கு வானிலிருந்து அந்த வாக்கு வந்தது, பேச ஆரம்பித்தான். இறையை நினைத்து அருமையான ஒரு பாடலில் தன்னை மறந்து பாடினான். அமர்ந்திருந்த அரசர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எழுந்து நின்று கைதட்டவில்லை, கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். நினைத்து பாருங்கள், நீங்கள் தனியாக இருக்கிறேன் என்று புலம்பாதீர்கள், நீங்களே உங்களை தரம் பார்த்து கொள்ளாதீர்கள். இறை நினைங்கள், இறை சிந்தனையோடு இறைவன் உங்களோடு இருப்பதாக நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு வரமாக இருக்கும். வாழ்வோம் வாழ்வோம். நானே நீயாக இருந்தும் நீ மட்டுமே இருப்பதாக உணர்கிறாயே, அதுதான் மாயை. வாழ்வோம் வாழ்விப்போம்.